சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். ஏம்பலம் பகுதியில் உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி ஹெல்பேஜ் இந்தியாவும் புதுச்சேரி முதியோர் நல இயக்கமும் இணைந்து ஏம்பலம் கிராமத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு பள்ளி மைதானத்தில் முதியோர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இவ்விழாவிற்கு புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் விழாவில் 2015 முதல் முதியோர் இயக்கத்திற்காக தொண்டாற்றிய பணியாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 6 கோவில்களில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் நகைகளை திருடிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 50 கிராம் நகையை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அம்மன் கோவிலுக்குள் கடந்த 31 தேதி புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் 50 கிராம் அம்மன் நகைகளை திருடி சென்றுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தனர். மேலும் புதிய பஸ் நிலையத்தை சுற்றியுள்ள கோவில்களில் தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் கோவிலில் பதிவான கைரேகை பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் கோவில் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டது கடலூர் கூத்தப்பாக்கம் முருகன் கோவில் தெருவை சேர்ந்த சுகுன்ராஜ் என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கைரேகை பதிவுகளை தொடர்ந்து ஆய்வு செய்தபோது நெல்லித்தோப்பு சிக்னல் அருந்ததி நகர் முத்தாலம்மன் கோவில் அய்யனார் நகரில் உள்ள முருகன் கோவில் பாகூரில் 1 கோவில் கடலூர் முதுநகரில் 2 கோவில் என 6 கோவில்களில் உண்டியல் உடைத்து திருடியது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடியபோது சேலத்தில் மறைந்திருந்த சுகுன்ராஜை போலீசார் கைது செய்து புதுச்சேரி கொண்டு வந்தனர். அவரிடமிருந்து 50 கிராம் நகைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக சுகுன்ராஜ் கோவிலுக்குள் எப்படி நுழைந்து திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டினார். உலக மல்லர் கம்பம் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் போதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. உலக மல்லர் கம்பம் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திறந்த வேனில் சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடியபடி சென்றனர். மேலும் வேன் முன்பு மல்லர் கம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போதை ஒழிப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இப்பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு வீதிகள் வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. அங்கு சிறுவர் சிறுமிகள் தொடர்ந்து தங்களது மல்லர்கம்ப விளையாட்டினை செய்து காண்பித்தனர். இதனை வார இறுதி நாளான இன்று புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தது மட்டுமன்றி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த சத்ரிய அகாடமியைச் சேர்ந்த கணேஷ் செய்திருந்தார். புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. அதன்படி கடந்த மே 8 முதல் ஜூன் 10 வரையில் சுமார் 17,000 பேர் வரை இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிந்துள்ளனர். இவர்களில் 14,000 பேர் முழுமையாக விண்ணப்பங்களை நிறைவு செய்துள்ளனர். இந்நிலையில் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் 2024-25 கல்வியாண்டிற்கான நீட் அல்லாத இளநிலை படிப்பு முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பங்கள் சரிபார்ப்பு நிலை சம்பந்தப்பட்டோரின் டேஷ்போர்டில் உள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வரும் 19 மாலை 5 மணிக்குள் டேஷ்போர்டு வழியாக தகவல் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் AFT மைதானத்திற்கு
தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ள AFT மைதானத்தில் கழிவறை, குடிநீர் வசதி, உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பேருந்துகள் தங்களுக்குள் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் கங்கா ஆரத்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் கங்கா தேவியை வணங்கும் பொருட்டும், முன்னோர்களுடைய ஆசியை பெறும் பொருட்டும் நடைபெறக்கூடிய கங்கா ஆரத்தி விழா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 முதல் 7:00 வரை நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். நீட் தேர்வில் நடந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தக்கோரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் நடந்த ஊழலை கண்டுபிடித்து புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா, முன்னாள் MLA பாலன், ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் ஹர்ஷவர்தன் பேசுகையில், பல உயிர்களை காக்கும் புனிதமான மருத்துவ கல்வி பயில மாணவர்களுக்கு திறன் உள்ளதா என்று சோதிக்கவே நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது. ஆனால் இன்று பணக்கார மாணவர்களிடத்தில் தேர்வுக்கு முன்னதாகவே ஒரு வினாத்தாளிற்கு 50 முதல் 75 லட்சம் வரை பெற்றுக்கொண்டு மத்திய பாஜக அரசு விற்றுவிட்டது. இது தொடர்பாக உடனடியாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், நீட் தேர்வு குறித்து முடிவெடுக்க அந்தந்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகிளா காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர் முயற்சியால் புதுச்சேரியில் அரசு பள்ளியிலேயே முதல் முறையாக ரூபாய் 30 லட்சம் செலவில் உலகத்தரம் வாய்ந்த கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் குருவினத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உலகத்தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி அரசு பள்ளிகளிலேயே உலகத்தரத்தில் அமைந்துள்ள முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவாகும். அதேபோல் இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 10 அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை நாற்காலிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி 1 வருடம் ரூபாய் 30,000 நூதன மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரி ரெடியார்பாளையம் லாம்பர்ட் சரவணன் நகரை சேர்ந்தவர் பெருமாள். இவருக்கு அண்மையில் கைபேசியில் குறுந்தகவல் வந்ததாம். அதில் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு இன்றே கடைசி நாள் எனவும், கைபேசியில் அனுப்பியுள்ள பணம் செலுத்துவதற்குரிய செயலி இணைப்பை பயன்படுத்துமாறும் குறிப்பிட்டிருந்ததாம். அதன்படி அந்த செயலியில் தனது வங்கிக் கணக்கு எண், கிரெடிட் கார்டு எண் ஆகியவற்றை அனுப்பியதுடன் பிறகு வந்த ஓடிபி எண்ணையும் பெருமாள் அனுப்பியதாக தெரிகிறது. அதன் பின்னர் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெருமாள் தான் மர்ம நபர்களால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.